நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசிக்கு கவனம் தேவை என்பதைத்தான் உணர்த்துகிறது. ஆனால் அடுத்த மாதங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எட்டுக்குடையவன் மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கோ அல்லது கன்னியா ராசிக்கோ செவ்வாய் அசுபராக மாறிவிடுகிறார். 3-8 செவ்வாய் உங்கள் கன்னி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். பொதுவாக செவ்வாய் எந்த வீட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கடல் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த கன்னியிலே வந்து தங்கக்கூடாது. அப்போது எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும், ஃப்ளோ பணம் உள்ளவங்களாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும், அங்கே பணம் விரயமாகும் என்பதைத்தான் இது எடுத்துரைக்கிறது. அப்போ செவ்வாய் கன்னியை விட்டு நீங்க வேண்டும், அந்த காலம் அடுத்த மாதம்தான் வருது. அப்போது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே எட்டுக்குடையவன் உங்கள் ராசியில் இருக்காரு, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை கன்னி ராசியாக. சரி, இப்போ வருமானம் எப்படி சாமி இருக்கும்? எட்டுக்குடையவன்லாம் இருக்கட்டும், ஆனாலும் வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையிலும், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், 10 வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் டாக்டராக இருக்கலாம், எனி ஒன் பிஸ்னஸ், அட்வொகேட்ஸா, ஆடிட்டர்ஸோ, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே இந்த செப்டம்பர் மாதம் நார்மலான வியாபாரமாக இருக்கும். ரொம்ப அதிகமான வியாபாரத்தை எதிர்பார்க்காதீர்கள் கன்னிராசி அன்பர்கள். அதுதான் நல்லது. ஏதோ ஒரு நார்மலாக வியாபாரம் நடக்குதா, இந்த மாதம் ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கு, சேலரி பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது ரொட்டேஷன் வந்தால் போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. இதை தவிர்த்து எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வேணும், நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அந்த இடத்துல தான் சிக்கல் இருக்குது, கவனம் தேவை. அப்போது புதிய முயற்சிகளை எடுப்பது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது புதிய லோன் வாங்கிறது, இந்த மாதிரி புதிய முயற்சிகளை அடுத்த மாதங்களிலே நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த மாதம் நிதானம் பொறுமை இவை ரெண்டு தான் கன்னிராசிக்கு மிக முக்கியம். இப்படி இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாதி குறைஞ்சிரும். நிதானமாக செயல்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாதி உங்களுக்கு குறைந்துவிடும். நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கு வந்துடலாம். அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், உங்களை ஆத்தரைஸ் பண்ணாமல் இருக்கிறது, ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, உங்களை பாராட்டாமல் இருக்கிறது, உங்களுடைய வேலைக்கு இன்னொருத்தர் பேர் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி நிறைய மன கஷ்டம்
ஆனால் ஒரு மனப்புழுக்கம், ஒரு மன அழுத்தம், ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்போ வெளிவரும், நமக்கு நல்ல நேரம் பிறக்காதா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பை பொறுத்தவர்களே நிதானமாக செயல்படுங்கள். அவசரப்படாதீங்க. வெளியில் வர்றதுக்காகவோ, ஜம்ப் பண்ணுறதுக்காகவோ, சேஞ்சஸ்க்காகவோ காத்திருக்காக, கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள். அடுத்த அடுத்த மாதங்களில் நிச்சயமாக நன்மை நடைபெறும். இந்த மாதம் நிதானம் தேவை கன்னி ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் கன்னிராசி அன்பர்கள் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மாஸ்க் செக்அப் பண்ணிக்கிறதோ, ஏதோ ஒரு உடம்புட்டு ரத்தம் வெளியே வரணும், ஒரு டெஸ்ட் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் அவசியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது. அதே போல் கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால், அல்லது அந்த லோன் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு மனசங்கடம், மனக்கசப்பு இதெல்லாம் இருக்குமே ஆனால், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி கவனம் தேவை என்பதை தான் உணர்த்துகிறது. இதே போலதாங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் ரொம்ப வெரி நார்மலான பொசிஷனில் இந்த மாதம் இயங்கும். ஆனாலுமே கூட உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக அக்கறை, கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப பார்த்து பழகணும். வார்த்தையை விடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பேசுகிற இடத்துல, பழகிற இடத்துல, பணம் காசு கொடுக்குற இடத்துல, வாங்குகிற இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதே போல தாங்க சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே காத்திருக்க வேண்டிய மாதம். அடுத்த அடுத்த மாதங்களில் நன்மைகள் நடைபெறும். அப்போது எப்படி பார்த்தாலும் பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து, பர்த் சார்ட்டை கொடுத்து, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ அது மேலே கோச்சாரங்கள் எப்படி போகுது, இதனால் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது தான் சிறப்பு என்பதை இந்த செப்டம்பர் மாதம் சொல்கிறது கன்னிராசி அன்பர்களே. எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்ற இடம் இருக்கு சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உடைய பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள் இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில், அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.